ஹலோ யுவர்ஸ், நான் உங்கள் சுஜிதா. இப்போ ரீசெண்டாக யுஎஸ்ல ஒரு 6 வயசு பையன் தன்னோட டீச்சரை கன் எடுத்து ஷூட் பண்ணியிருக்கிற ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருந்திருக்கு. ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல இருக்கும்போது ஒரு 6 வயசு பையன் கன்னை யூஸ் பண்ணி தன்னோட டீச்சரை ஷூட் பண்ணியிருந்திருக்கான். இப்போ அந்த டீச்சர் எப்படி இருக்காங்க, எப்படி இவன் கைக்கு கன் வந்துச்சு, எந்த அளவுக்கு மோசமான ஒரு சிச்சுவேஷன் இப்போ யுஎஸ்ல நடமாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நியூயார்க்ல இருக்கக்கூடிய கலிபோர்னியால ஒரு 6 வயசு பையன் ஒரு பிரைமரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். இந்த ஸ்கூலோட வழக்கமே எப்படி இருக்குன்னா, நார்மலாவே பேரண்ட்ஸ் காலையில கொண்டு வந்து பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு திருப்பி சாயந்தரம் பேரண்ட்ஸே தான் வந்து பிக்கப் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான ஒரு வழக்கத்துலதான் ஸ்கூல் இருந்திருக்கு. அதையும் மீறி ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்றான் அப்படின்னாலோ, இல்ல ரொம்ப சுட்டித்தனமா இருக்கான் அப்படின்னாலோ, அவங்கள கேர் பண்ண முடியல அப்படிங்கறப்போ பேரண்ட்ஸுமே சேர்ந்து அந்த கிளாஸ்ல உட்காந்து அந்த பையனை கேர் பண்ணி அவங்க கவனிச்சுக்கலாம். சோ அந்த ஒரு டே அந்த கிளாஸ் முடியற வரைக்கும் பேரண்ட்ஸும் இவங்க கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் அவங்க பசங்களோட இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கூல் தான் இந்த ஸ்கூல். சோ இந்த ஸ்கூல்ல ஒரு 6 வயசு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு நாள் சாதாரணமா எல்லாரும் மாதிரியும் ஸ்கூலுக்கு போகும் பொழுது தன்னோட பேக்ல கன் எடுத்துட்டு போயிருந்திருக்கான். கன் எடுத்துட்டு போயிட்டு இவங்களோட டீச்சர் அங்க கிளாஸ் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எல்லாரும் கிளாஸ்ல கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் ஒரு லெசன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காதப்போ டக்குனு பேக்ல இருந்து கன் எடுத்து அந்த டீச்சரை ஷூட் பண்ணிடுறான். ஒரு செகண்ட் அங்க இருக்கிற யாருக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்களாம் அந்த கன் சத்தம் கேட்டு வேகமா கிளாஸ்க்கு ஓடி வராங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வேகமா வந்து அசம்பிள் ஆறாங்க. அதுக்குள்ள இந்த கன்னால ஷூட் பண்ணப்பட்ட அந்த பர்டிகுலர் டீச்சர் என்ன பண்றாங்கன்னா, கிளாஸ்ல இருக்கக்கூடிய மத்த பசங்க எல்லாரையுமே வேகமா வெளியில அனுப்பிட்டு இந்த பையன் உட்பட அந்த கன் அந்த இடத்துல போட்டுட்டு எல்லாரையும் வேகமா வெளியில தள்ளிட்டு ரூமை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க கிளாஸ்க்கு வெளியில வந்துடுறாங்க. கரெக்டா அந்த டைம்ல பக்கத்து கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையனை அவங்களோட பாட்டி பிக்கப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அங்க வரவங்க இவங்களோட கையை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்போ, என்ன ஒருத்தங்க கன்னால சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. சோ ஃபர்தரா இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா தான் சுட்டதே இந்த மாதிரி ஒரு 6 வயசு பையன் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கும் போது நடுவுல கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியான இந்த மொத்த விஷயமே தெரிய வந்திருந்திருக்கு. சோ திருப்பி போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு யார் இந்த 6 வயசு பையன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவனோட பேக் ஆகட்டும் அவனோட கன் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணிட்டு அந்த பையனோட பேரண்ட்ஸையுமே கூப்பிட்டு இருந்திருக்காங்க. உங்க பையன் இந்த மாதிரி பேக்ல கன் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கான், நீங்க எதையுமே கவனிக்காம இருக்கீங்க, எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த கன் யாரோடது, என்ன கன் இது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த கன் அந்த பையனோட அம்மா பேர்ல லைசன்ஸ்டு கன்னா இருந்திருந்திருக்கு. இவங்களோட அம்மா ஒரு போலீஸ் ஆபீசரோ ஒரு மிலிட்டரி ஆபீசரோ கூட கிடையாது. சாதாரணமா நார்மலா ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ற எம்ப்ளாயியோ இல்ல ஒரு டீச்சரோ சம்திங் பை ப்ரொஃபஷன் தான். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எதுக்கு முதல்ல கன் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கு. பட் அவங்க அவங்களோட நேம்ல லைசன்ஸ் பண்ணி ஒரு கன்னை வீட்டுல வச்சிருந்திருக்காங்க. இந்த ஒரு கன்னை யாருமே கவனிக்காத நேரத்துல இந்த பையன் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்திருந்திருக்கான். அண்ட் இந்த ஸ்கூல்ல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, கிட்டத்தட்ட 500 பசங்களுக்கு மேல படிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கூல் தான் இது. இந்த ஸ்கூல்ல வெளியிலேயே மெட்டல் டிடெக்டர் செக்கிங்கும் வச்சிருக்காங்க. இப்ப நார்மலாவே நம்ம ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல போய் ட்ரெயின் ஏறுறோம்னா ஒரு இடத்துல நம்மளோட பேகை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி வெளியில வரும்போது உள்ள ஏதாவது மெட்டல்ஸ் இருந்தாலோ இல்ல உள்ள ஏதாவது கிளாஸ் ஐட்டம்ஸ் இருந்தாலோ அது நமக்கு காமிச்சு கொடுத்துரும். இந்த மாதிரியான ஒரு மெட்டல் டிடெக்டாருமே அந்த ஸ்கூல்ல இருந்திருந்திருக்கு. பட் இந்த மெட்டல் டிடெக்டாரை தாண்டிதான் அவன் இந்த கன்னை உள்ளே கொண்டு போயிருந்திருக்கான். சோ திருப்பி ஸ்கூலை ஃபர்தரா கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, நாங்க மெட்டல் டிடெக்ஷன்ல எல்லா பேக்கையும் செக் பண்ண முடியல, சோ நாங்க ரேண்டமான பேக் தான் செக் பண்ணோம் அப்படிங்கறத அவங்களே ஒத்துட்டு இருந்திருக்காங்க. சோ அப்படி பார்த்தா தப்பு ஸ்கூல் மேலேயும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு பசங்களோட பேக்கையும் செக் பண்ணணும் தான் மெட்டல் டிடெக்டாரே ஸ்கூல்ல வைக்கிறாங்க. பட் அதையும் ஒழுங்கா செக் பண்ணாம ரேண்டமான 2-3 பேக் செக் பண்ணிட்டு இவங்க பாட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி உள்ள போகும்போது இவனோட பேக் வந்து செக்கிங்ல இருந்து மிஸ் ஆயிடுச்சாட்டிருக்கு. சோ இவனும் கன் அசால்ட்டா உள்ள எடுத்துட்டு போயிருந்திருக்கான். சோ இவனோட பேரண்ட்ஸ் கூப்பிட்டு இதை பத்தி விசாரிச்சு இருந்திருக்காங்க. கன்னை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட பையனுக்கு 8வது இடத்துலயோ இல்ல அவன் பார்க்க முடியாத இடத்துலயோ வைக்கணும். நீங்க லைசன்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கண்ணை எதுக்கு உங்க பையன் முன்னாடி வைக்கிறீங்க, இது எவ்வளவு பெரிய சேஃப்டி ப்ரிகாஷன் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ அவங்க பேரண்ட்ஸ் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பையன் வந்து ரொம்ப நாளாவே மென்டல் டிசார்டர் இருக்கக்கூடிய ஒரு பையன், இவனுக்கு வந்து சின்னதா ஒரு பிரச்சனை இருக்கு. சோ அதனால இவனுக்கு கான்ஸ்டன்டா நாங்க சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். பட் அந்த சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால டெய்லியுமே நானோ இல்ல இந்த பையனோட அப்பாவோ ரெகுலரா இவன் கூட ஸ்கூலுக்கு வந்துட்டு தான் போவோம்.
கடந்த 1 வீக்காக எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒர்க் ஷெட்யூல் ரொம்பவே பிஸியாக இருந்தது. ஸோ இந்த பிஸியான ஷெட்யூலில் இவனை எங்களால் சரியாக கவனிக்க முடியல. அதனால சரி ஒரு வாரத்துக்கு இவன் ஸ்கூலுக்கு தனியாக போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் இவனை ஸ்கூலுக்கு நாங்கள் தனியாக அமிச்சோம். அந்த தனியா அமைச்ச கேப்ல தான் இவன் எங்களோட கண்ணை சர்ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூலுக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். மத்தபடி இவன் இதை தெரிஞ்சு பண்ணல. இவனுக்கு உண்மையாவே ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கு, அதனாலதான் இவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. பட் இந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த சம்பவ இடத்துல இருந்தவங்களாகட்டும், இல்ல இவன் கூட ஸ்கூல்ல இருந்த மத்த டீச்சர்ஸ் எல்லாம் ஆகட்டும், இந்த ஒரு இடத்துல இருந்தவங்க எல்லாருமே சொல்றது என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பையன் ரொம்பவே தெளிவாதான் கன் எடுத்து ஷூட் பண்ணியிருக்கான். ஏன்னா ஒரு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது மென்டல் டிசார்டர் இருக்கக்கூடியவன் எப்படி கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி ஒரு டீச்சரை ஷூட் பண்ண முடியும்? அது ரொம்பவே கரெக்டாக அக்யூரேட்டாக அவங்க கைக்கும் செஸ்ட்டுக்கும் நடுவில் இந்த ரீஜனில் ஷூட் பண்ணியிருந்திருக்கான். ஸோ இவன் வந்து கில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஷூட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடியவங்கலாம் சொல்கிறாங்க. பட் இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இவனுக்கு மென்டல் டிசார்டர் இருக்கிறதுனால இவன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் இப்போ யூஎஸில் நடந்திருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டீச்சரை ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே சீரியஸான ஒரு கண்டிஷனில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க செஸ்ட்டு கிட்ட ஷூட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அது உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ இந்த டீச்சர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்ததுனால அப்போதைக்கு ஒரு 1 வீக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்திருக்காங்க. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1 வீக் அவங்க ஸ்கூல் லீவ் விட்டுருந்திருக்காங்க. இப்போ எல்லாமே ஃபைனலி முடிஞ்சு அந்த டீச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ரெக்கவரி ஆகிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செஸ்ட் கிட்ட புல்லட் பட்டதுக்கு அப்புறமா அவங்க திருப்பி ரெக்கவரி ஆகி வரதே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் டாக்டர் சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் ஃபைனலி அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டாக்கே போக ஆரம்பிச்சிருந்திருக்கு. இதுக்கப்புறமா இந்த டீச்சர் அவன் எப்படி ஷூட் பண்ணா, இவங்க அதுக்கப்புறம் எப்படி குழந்தைங்களை ரெஸ்கியூ பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இவன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் சடனாக ஷூட் பண்ணதாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்களாம் பயத்தில் கத்துனதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருந்திருக்கு. இந்த இவங்க கிளாஸ்லயே படிச்சுக்கிட்டு இருந்த இன்னொரு குட்டி பொண்ணு கிட்ட இந்த ஒரு விஷயத்தை கேட்கிறப்போ அந்த பொண்ணு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, இவன் கன் வச்சிருந்தான் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியல, எனக்கு எப்படி அதை போய் டீச்சர் கிட்ட சொல்லணும்னு தெரியல, ரொம்பவே பயமாக இருந்தது, நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள இவன் டக்குன்னு கன் எடுத்து அந்த டீச்சரை ஷூட் பண்ணிட்டான், அதனால நானும் பயத்தெல்லாம் மற்ற பசங்க மாதிரி டெஸ்க் கடியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணுமே சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்துட்டு இதை இந்த இன்சிடெண்ட்டை நிறைய பேர் கண் கூட பார்த்துருக்காங்க. இவன் எடுத்ததை ஷூட் பண்ணதை, இவன் கன் டெஸ்க் கடியில் வச்சிருந்ததை, எல்லா விஷயத்தையுமே பார்த்துருந்துருக்காங்க. ஸோ இவன் தான் இதை பண்ணா அப்படிங்கிறதுக்கு 100% எவிடன்ஸ் இப்போ எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. பட் இவன் ஏன் பண்ணா அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருந்துகிட்டு இருக்கு. ஒன்று இவனுக்கு அந்த டீச்சரை பிடிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை அவன் இவனுக்கு ஏதாவது மார்க் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம், அந்த டீச்சருக்கும் இவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்திருக்கலாம். ஸோ என்ன நடந்தது, ஏன் இவன் ஷூட் பண்ணா அப்படிங்கிறதே இப்போ வரைக்கும் கிளியராக புரியாத ஒரு விஷயமா இருக்கு. பட் அவங்க பேரண்ட்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா, இவனுக்கு ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கு, அதனால நாங்கள் டெய்லி கூட வந்துட்டு போயிட்டு இருந்தோம், நாங்கள் வரல அப்படின்னோடனே அவன் அந்த மென்டல் டிசார்டர்னால அவன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் அதை சொல்றாங்க. பட் இங்கே இருக்கிற யாருமே அதை ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. இவன் ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு 6 வயசு பையனோட கையில ஒரு கன் கிடைக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில அங்க இருக்கக்கூடிய பேரண்டிங் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டிலேயே இப்ப கன் ஷூட் ஆகட்டும், இல்ல ஒருத்த வந்து கன் எடுத்துட்டு சுடுறதாகட்டும், இதெல்லாம் இப்போ ரொம்பவே காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. லைசன்ஸே இல்லாம ஏகப்பட்ட பேர்கிட்ட கன் இருக்கு. அப்படியே இருந்தாலும் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்டயோ ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் கிட்டயோ அவங்க ப்ராப்பரா வச்சிருக்கிற கண்ணை திருடிட்டு போய் ஷூட் பண்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இல்ல ஒருத்தவங்க வீட்டுல வந்து அவங்களோட சேஃப்டிக்காக லைசன்ஸ்க்காக கன் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அந்த கண்ணை மிஸ்யூஸ் பண்ணி ஷூட் பண்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு நம்ம நாட்டிலேயும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இங்கேயுமே கன் ஷூட்டிங் அப்படிங்கிறது நிறைய எண்ணங்களை நடந்துட்டு தான் இருக்கு. கன் ஷூட்டிங்கிறதையும் தாண்டி நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ஒழுங்கான ஒரு பேரண்டிங் அந்த பையனுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். அவங்க டெய்லி சொல்லும் போது நாங்க எங்க பையனோட டெய்லி ஸ்கூலுக்கு வரோம், டெய்லி போயிட்டு இருக்கோம், எப்படி இப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. பட் இந்த ஸ்கூல் டைமை தாண்டி அவங்க பையன்கிட்ட அவங்க என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு அவங்க பையனை கவனிச்சிருக்காங்க, அவனுக்கு ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த பையனை அவங்க என்ன மாதிரி கவனிக்கணும் அப்படிங்கிற இந்த எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுமே இல்லாம அவன் முன்னாடி கொண்டு போய் கண்ணை வச்சிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு மோசமான பேரண்டிங் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம முக்கியமா நோட் பண்ணணும். ஒரு பசங்களே இவங்க சின்ன வயசுல இருந்தே வளர்த்தும் போது எதாவது குழந்தைங்க முன்னாடி கொடுக்கணும், எதாவது கொடுக்க கூடாது, எதெல்லாம் அவங்க கண்ணில் பட்ட ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கத்தி ஆகட்டும், ஒரு சின்ன சின்ன கத்திரிக்கோள் ஆகட்டும், இதை முதற்கொண்டு எடுத்து எடுத்து உள்ள வச்சிருவோம், இதெல்லாம் கையில பட்டா கீறிடும், இதெல்லாம் கையில பட்டா இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி.
பட் அங்க அவங்க ரொம்பவே கேஷுவலா கண்ண கொண்டு வந்து ஒரு 6 வயசு பையனுக்கு எட்டுற மாதிரி இடத்துல வச்சிருக்காங்கன்னா அவன் எவ்வளவு ஈஸியா அப்ப அதை எடுத்துட்டு போயிருந்திருக்கான். அவன் எடுக்கிற மாதிரி இடத்துல இவங்க வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இதையும் தாண்டி ஸ்கூல்லயுமே பெருசா செக்கிங் பண்ணாம விட்டதுனால இது பாட்டுக்கு அசால்ட்டா ஸ்கூலுக்குள்ள கன் பாட்டுக்கு உள்ள போயிருந்திருக்கு. இந்த அளவுக்கு மோசமா பேரண்ட்ஸும் இருந்திருக்க கூடாது, அந்த அளவுக்கு வேர்ஸ்டான ஒரு செக்கிங்கும் அந்த இடத்துல இருந்திருக்க கூடாது. இத்தனையும் தாண்டி ஒரு 6 வயசு பையன் ஒரு கண்ணை வச்சு ஷூட் பண்றான் அப்படின்னா அவன் ஃபியூச்சர்ல என்னனாலுமே பண்ணுவான். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மள யாருமே பிடிக்க மாட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற இந்த ஒரு மைண்ட் செட் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். சோ இந்த விஷயமா பேசும்போதுதான் யூஎஸ்ல ஏகப்பட்ட கன் ஷூட்டிங் இப்பெல்லாம் இந்த மாதிரி நடக்குது. ஒரு 6 வயசு பையன் பண்றதாகட்டும் கடந்த 2022 மட்டுமே இந்த மாதிரி ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 12 கன் ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒரு 6 வயசு பையன் ஷூட் பண்ணதாகட்டும், 12 வயசு பையன் பண்ணதாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கூல் பசங்களே கன் எடுத்துட்டு வந்து சுடுறதாகட்டும், இல்ல இந்த நம்ம அமெரிக்கால ஒரு டெக்சாஸ்ல இதுக்கு முன்னாடி ஒரு சைக்கோ வந்து ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களெல்லாம் சுட்டு கொண்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வேற யாரோ ஒருத்தர் வந்து சம்மந்தமே இல்லாம ஸ்கூல்ல ஷூட் பண்றதாகட்டும், இந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ள கன் யூஸ் பண்றது அப்படிங்கிற வயலன்ஸ் அமெரிக்கால இப்ப ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. சோ இப்ப இதுக்காக இவங்களோட ஸ்கூல்ல Jan 30 வரைக்கும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க உங்க குழந்தைங்களோட தயவு செஞ்சு கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நீங்களும் உங்க குழந்தைங்களும் முதல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க, உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க எதை எதை செய்யலாம் எதை எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத நீங்க புரிய வைங்க. சோ கன் ஷூட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம், சோ உங்க குழந்தைங்களோட சேஃப்டியை முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் 15 நாள் கம்ப்ளீட்டா லீவ் விட்டு இப்ப Jan 30 வரைக்கும் அந்த ஸ்கூலை நீ ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலை மூடி வச்சிருக்காங்க. இந்த டைம்ல அவங்க டீச்சரும் சைட் பை சைட் கொஞ்சமா ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷன் தான் இப்ப யூஎஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம், எங்கயோ யூஎஸ்ல நடக்கிறத இங்க எதுக்கு நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னு. இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இந்தியாக்குள்ள வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அலர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்பவே இந்தியால ஏகப்பட்ட சைக்கோஸ் தான் கையில கண் எடுத்துக்கிட்டு அவங்கவங்கள சுட்டுட்டு சுத்துறதுங்கிறது இப்ப சாதாரணமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏகப்பட்ட கன் ஷூட்டிங் இங்கேயும் நடக்குது, இங்கேயும் நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இதையும் தாண்டி இப்பயுமே ரீசண்டா பெங்களூர்ல ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களோட பேக்ல இருந்து ஏகப்பட்ட சிகரெட், ஏகப்பட்ட ஒயின் பாட்டில்ஸ், ஏகப்பட்ட காண்டம்ஸ்னு சொல்லி எதோ விஷயம்லாம் ஸ்கூல் பசங்க பேக்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 6வது 7வது படிக்கிற பையனோட பேக்ல இந்த விஷயம்லாம் இருக்கு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு மோசமான பேரண்டிங் அந்த வீட்டுல இருக்கு, எந்த அளவுக்கு லிபரலா அவங்க சைல்ட வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பையனோட பேக்ல ஸ்கூல் புக்ஸ் தவிர வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கறது கூட தெரியாத அளவுக்கு பேரண்ட்ஸும் அந்த வீட்டுல இருக்காங்க. அண்ட் பசங்க உண்மையாவே படிக்கதான் ஸ்கூலுக்கு வராங்களாங்கிறத கூட கவனிக்காத அளவுக்கு டீச்சர்ஸும் ஸ்கூல்ல இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் உண்மையாவே இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு படிக்கணும், மார்க் வாங்கணும், அவங்க என்ன பண்ண போறாங்க லைஃப்ல அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே பாக்குறாங்களே தவிர கேரக்டர், அவங்களோட பிஹேவியர், இது என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இப்ப நிறைய பேரண்ட்ஸும் நோட் பண்றது கிடையாது, நிறைய டீச்சர்ஸும் கவனிக்கிறது கிடையாது. நிறைய பேர் இது ஒரு யூஎஸ்ல தானே நடக்குது, இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு சாதாரணமா இருந்துடாதீங்க. உங்க வீட்டுல உங்க பசங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கு, அவங்க எதை எதை அதிகமா விரும்புறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல, அவங்க ஸ்கூல் பேக்ல படிக்கிற புக்ஸை தவிர வேற என்னென்ன பொருள்கள் இருக்கு, இதை தயவு செஞ்சு நீங்க கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. இது எல்லாமே உங்க சைல்ட நீங்க சேஃபான ஒரு ஜோன்ல வைக்கிறதுக்காக நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கெல்லாம் அவங்களை டெய்லி சந்தேகப்பட்டு அடிக்கிறதோ சண்டை போடுறதோ இந்த மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணணும் அவசியம் இல்ல. பட் நார்மலா கேஷுவலா டெய்லி அவங்க கூட புக்ஸ் எடுத்து நீங்களும் படிக்க உட்காருங்க. அப்படி உட்காந்தாலே அவன் பேக்ல என்ன இருக்குங்கிற முக்காவாசி விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நீங்க எப்படியாவது சைல்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தா ஒரு சைல்டால நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்ல பிஹேவியரை கத்துக்கவே முடியும். சோ நீங்க உங்க சில்ட்ரன்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் அவங்க ட்ரக்ஸுக்கோ இல்ல சிகரெட்ஸ்க்கோ தப்பான வழியில போகாம உங்களால தடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் இன்னைக்கு நம்ம ஊர்லயும் நடந்துகிட்டு தான் இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடியும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ இந்த விஷயத்தான் நான் உங்ககிட்ட வீடியோட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்ணேன். நான் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க, கண்டிப்பா அந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும்.